ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் முன்னணி வீரரான ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இரண்டு விருதுகளை பெற்று தற்போது சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா சதம் விளாசினார். அதே போல மற்றொரு துவக்க வீரரான மயங்க் அகர்வால் பார்த்தீங்கன்னா இரட்டை சதம் விளாசினார். இதில் மயங்க் அகர்வால் அவர்களுக்கு முதல் ஆட்டத்தின் ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. இரண்டாவது போட்டியில் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அபாரமாக விளையாடி இரட்டை சதத்தை அடித்தார். இதனால் இரண்டாவது போட்டியில் அவருக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. மூன்றாவது போட்டியில் இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா அற்புதமாக விளையாடி இந்திய அணியை சரிவில் இருந்து மீட்டு இக்கட்டான சமயத்தில் ரொம்ப ஒரு சூப்பரான இரட்டை சதத்தை அடித்ததன் மூலமாக அவர் இந்த போட்டியில் ஆட்ட நாயகன் விருதை வென்றார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் அதிக ரன்களை குவிச்சிருந்தார். இதன் காரணத்தினால தொடர்நாயகன் விருதும் ஹிட்மேன் ரோஹித் சர்மா அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ரோஹித் சர்மா சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்த சமயத்தில் தற்போது அவர் டெஸ்ட் அணியின் துவக்க வீரராக களமிறங்கி எந்த ஒரு இந்திய துவக்க வீரரும் செய்த பல சாதனைகளை தற்போது செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாது இவர் துவக்க வீரராக களமிறங்கின முதல் தொடரிலேயே ஆட்டநாயகன் மற்றும் தொடர்நாயகன் விருதையும் வென்று தற்போது சாதனை செஞ்சுருக்காரு. இது பற்றி ரோஹித் சர்மா அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தொடரில் இது போல் நான் சிறப்பாக விளையாடலாம் அப்படின்னா என் மீது பல விமர்சனங்கள் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாது இன்னும் சில மாதங்களுக்கு நான் டெஸ்ட் போட்டிகளில் இடம் கிடைக்காம என்னுடைய ஃபார்மை ரொம்ப ஒரு கேள்விக்குறியாகியிருப்பாங்க. அதன் காரணத்தினால நான் ஒரு நாள் மட்டும் டி ட்வெண்ட்டி போட்டிகளையும் முழுமையான கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். அதனால் தற்போது இந்த தொடருக்காக நான் கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக காத்திருந்தேன் அப்படின்னே சொல்லலாம். கிடைத்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கேன். அதன் காரணத்தினால தான் இந்த விருதுகள் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. இனி வரும் போட்டிகளில் இந்திய அணிக்கு மூன்று விதமான போட்டிகளையும் நான் துவக்க வீரராக களமிறங்கி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தேன் அப்படின்னு ஹிட்மேன் ரோஹித் சர்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.